ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 30th April 2024. இந்த வீடியோவை நான் ஒரு ஈவினிங் 6:15 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 6:30 இந்த வீடியோ ரீச் ஆயிரும். இந்த வீடியோவில் நீட் எக்ஸாம் சென்டர் என்ன, அதே போல் அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படிங்கிற நியூஸ் அப்டேட் கிடச்சிருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீட் எக்ஸாம் அப்படிங்கிற நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஆல்ரெடி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது எந்த டிஸ்ட்ரிக்டில், ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எத்தனை நீட் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது, அதாவது எத்தனை ஸ்கூலில் நடக்குது, இல்லைன்னா எத்தனை காலேஜஸில் நடக்குது, ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. இப்போது எனக்கு கிடச்சிருக்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்டினுடையது. அப்போ அதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த நீட் தேர்வு மையங்களுக்கு நீட் தேர்வை நடத்தக்கூடிய அந்த தேர்வு மைய அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளனர். ஓகேங்களா? இந்த தேர்வு மைய அதிகாரிகள் என்ன மாதிரியான ஆய்வுகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்வு மையங்களில் போதிய போக்குவரத்து வசதி இருக்குதா, அதே போல் அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, மின்சார வசதி, அதே போல் இருக்கை வசதி, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், ஆம்புலன்ஸ் வசதி, காவல்துறை வசதிகள், அதாவது காவல்துறையினுடைய உதவியோடு அங்கே தேர்வு மையத்துக்கு பாதுகாப்பு வசதி இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற அந்த ஆய்வை வந்து நடத்தியிருக்காங்க. அந்த செய்தியை இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போது உதாரணத்துக்கு திருப்பூர் மாவட்டத்தில் வந்து 4 நீட் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி வந்து 30th April 2024 1:53 இந்த நியூஸ் அப்டேட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்வு மையங்களில் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்ததுக்கான அந்த புகைப்படம் இது. திருப்பூர் தேசிய தேர்வு முகமை சார்பில் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு 5ஆம் தேதி நடக்கிறது. நாடு முழுவதும் 24 லட்சம் மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதுகின்றனர். 2:00 PM துவங்கி 5:20 PM வரை நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் 4 தேர்வு மையங்களில், அப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் 4 நீட் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் 4 தேர்வு மையங்களில் சேர்ந்து 2619 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதுகின்றனர். அப்போ நீட் எக்ஸாம் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 2619 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். ஓகேங்களா? அதில் எத்தனை பேர் ஆப்சண்ட் அப்படிங்கிறது 5ஆம் தேதி தான் தெரியும். சரி, இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் நடக்குது, ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் அப்படிங்கிற தகவலை பார்த்துடலாம். கேஎம்சி பப்ளிக் ஸ்கூலில் 507 பேர் தேர்வு எழுதுகிறாங்க. ஏவிபி ஸ்கூலில் 720 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். லிட்டில் கிங்டம் பள்ளியில் 672 பேர் தேர்வு எழுதுகின்றனர். வித்யாசாகர் பப்ளிக் பள்ளியில் 720 பேர் என மொத்தம் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 4 தேர்வு மையங்களிலும் சேர்ந்து 2619 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இதுக்கு அந்த கோஆர்டினேட்டர், நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற அந்த ஒருங்கிணைப்பாளர் பெருமாநல்லூரைச் சேர்ந்த கேஎம்சி பப்ளிக் பள்ளியின் திரு மனோகரன் அவர்கள் ஏற்பாடுகளை செய்து வருகிறார். சரி, இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தேர்வு மையங்களுக்கு சென்று தடையில்லாத மின்சாரம், குடிநீர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவக்குழு வசதி அப்படிங்கிற இந்த வசதிகளெல்லாம் சரியாக இருக்குதா அப்படிங்கிற ஆய்வுகளை செய்துள்ளனர். அப்போ இதன் மூலமாக பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் வெயிட்டிங், பெற்றோருக்கான காத்திருப்பு பகுதி, பார்க்கிங் வசதி, உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசிய வசதி செய்து தர உறுதி செய்யப்பட்டது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவங்க என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அப்போது இதன் மூலமாக என்ன ஆயிடுச்சு, எக்ஸாம் சென்டர் என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு அலாட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எந்த எக்ஸாம் சென்டரோ அந்த எக்ஸாம் சென்டரில் எத்தனை பேர் எழுத போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருச்சு. இன்னமும் நம்மளுக்கு பெண்டிங் இருக்கிறது என்ன, இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு, இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கான எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிற அந்த அட்மிட் கார்டு மட்டும்தான் இன்னும் வராமல் இருக்குது. இன்று இரவுக்குள்ளே இல்லைன்னா நாளை காலைக்குள்ளே நம்மளுக்கு வந்து, அதாவது 1ஆம் தேதி காலைக்குள்ளே நம்மளுக்கு வந்து அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்துவிடும். ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டு. இதே போல் இப்போ நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சொல்லியிருக்கிறேன், இதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை நீட் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது, அதாவது ஸ்கூல் எத்தனை காலேஜ் எத்தனை, ஒரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எத்தனை கேண்டிடேட் எழுதுகிறாங்க, இல்லைன்னா ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் எத்தனை பேர் எழுத போகிறாங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்தந்த தேர்வு மையங்களை நேரில் சென்று இப்போ இவங்க பண்ண மாதிரியே போக்குவரத்து வசதி இருக்குதா, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, உணவு வசதி இருக்குதா, காத்திருப்போருக்கான வசதி இருக்குதா, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டைரெக்டாக நேரில் போய் செக் பண்ணியிருப்பாங்க. இன்னமும் நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன, ஆல் டிக்கெட் மட்டும்தான். ஆல் டிக்கெட்டு இன்று இரவு அல்லது நாளை அதிகாலைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக நம்ம வந்து அந்த அப்டேட்டையும் கொடுத்துருவோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நீட் எக்ஸாம் முடித்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கும், அதே போல் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு தகவல், நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு எல்லா ரவுண்ட்லேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு உங்களுக்கு எந்த ரவுண்டில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் கலந்துக்கிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற முதல் நாள் வரைக்குமான முழு வழிகாட்டுதல் கொடுக்குறோம். இது வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ். இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை பற்றின விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இல்லை சார், எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதையும் வந்து நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அதை பற்றின விவரங்களை ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் எனக்கு இன்னொரு த்ரீ டேஸ் இருக்குது, அதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்குறேன், எனக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்றவங்களுக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸும் பெய்டு சர்வீஸில் சென்ட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார், நான் வந்து 2025 தான் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன், இப்போ 11th டு 12th போக போகிறேன், எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ண உடனே அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டெமோ வீடியோவோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.